அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இ சர்வீசஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாலிட் மாடலிங் எப்படி சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேரை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு நியூ ஸ்லைடை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க கொடுத்ததும் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணணும் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாட்டம்லேருந்து நம்ம வரைய போகிறோம் அதனால் டாப் லைன் டாப் லைன் வந்து கிளிக் பண்ணுங்கள் டாப் லைன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த ட்ராயிங் வரைக்கணும்னா சாலிட் மாடலில் ஃபஸ்ட்டு ட்ராயிங் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் முதல்ல ஒரு ரெட்டாங்கிள் எடுத்து வரையலாம் சும்மா தோராயமாக போட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எஸ்கேப் பட்டன் அப்படின்னு வெளியே வந்துடும் இப்போ அதுக்கு டைமென்ஷன் கொடுக்கலாம் ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கு கிளிக் பண்ணி நைன்டி சிக்ஸ் எம்எம் கொடுத்துருக்கலாம் நைன்டி சிக்ஸ் எம்எம் சைட்டில் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் எம்எம் என்டர் என்டர் பண்ணுங்கள் சிக்ஸ்டி ஃபோர் எம்எம் என்டர் நீங்கள் டபுள் கீக் பண்ணால் தான் அது மாடிஃபை பண்ணுற மாதிரி வரும் இந்த பாயிண்ட் கற்று டபுள் ஜீரோ வருதுல்ல அது வராது இருக்க ஒரு மெத்தட் இருக்குது மேலே அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை டாக்குமெண்ட் ப்ராப்பர்டிஸ் க்ளிக் பண்ணி கீழே யூனிட்ஸ் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே லென்த்துக்கு நேராக அதை நன்னு கொடுக்கணும் நன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போது பாயிண்ட் வரல இப்போ நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று ரெக்டாங்கிள் இது முதல் எக்ஸ்கேப் பட்டன் வந்துன்னா இதில் இருந்து வெளியே வந்துடும் ரெக்டாங்கிள்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு சென்ட்ராக ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதோட மேலே அளவு வந்து டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு கிளிக் பண்ணி சிக்ஸ்டீன் எம்எம் கொடுங்க டபுள் கிளிக் பண்ணி சிக்ஸ்டீன் எம்எம் என்டர் கொடுங்க அதே மாதிரி இந்த இந்த சைடு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் எம்எம் வருது ட்வெண்ட்டி ஃபோர் எம்எம் கொடுத்துருக்கலாம் டவுன் பண்ணி கீழே இறக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க ஓகே அப்புறம் கீழே இருந்து அதோட தொலைவு வந்து அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் அதுக்கும் டொண்ட்டி ஃபோர் எம்எம் கிளிக் கொடுங்க ட்வெண்ட்டி ஃபோர் எம்எம் கொடுத்து கிளிக் பண்ணுங்க சென்ட்ராக ஒரு வந்து ஒரு சர்க்கிள் வரலாம் ஒரு எயிட் ரேடியேஷன் எயிட்டில் ஒரு சர்க்கிள் வரையணும் சர்க்கிள் கமான் கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் கம்பெனாக க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு அதிலேருந்து எயிட் எம்எம் ரேடியஸ் டயா சிக்ஸ்டீன் அப்போது எயிட் எம்எம் ரேடியஸில் ஒரு கிளிக் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க இங்கே மாற்றணும் சைடில் இங்கே மாற்றிட்டு அங்கே மேலே டிக் கொடுத்துருங்க க்ரீன் கலர் டிக் கொடுத்துருங்க ம் ஓகே ஆயிடுச்சு ஓ மேலே நம்பர் டிக் கொடுத்துடலாம் க்ரீன் கலர் டிக் நம்ம கொடுத்துட்டு இதை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம் சர்க்கிள் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம பார்த்தா ட்ரிம் பண்ணணும் ட்ரிம் பண்ணுறதுக்கு மேலே ட்ரிம் என்டிடிஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பவர் ட்ரிம் அதை செலக்ட் பண்ணணும் அது கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிம் பண்ணலாம் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பிடிச்சின்னு இஸ்டாக போதும் அது ட்ரிம் ஆகிடும் ட்ரிம் ஆகிடுச்சு ஒரே சாலிடாகவும் ஆயிடுச்சு இப்போ நம்ம டிக் அதே டிக் மார்க் இருக்க கிளிக் பண்ணிக்கலாம் ம் டிக் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுக்கலாம் இந்த ஐக்கான் தான் எக்ஸிட் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணுங்க க்ளிக் கொடுத்ததும் எக்ஸிட் ஸ்கெட்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம் எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுனா வியூ ஓரியன்டேஷனில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஐசோமெட்ரிக்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் கண்ட்ரோல் செவன் கொடுத்தாங்களோ ஐசோமெட்ரிக் வியூவில் வந்துடும் மேலே ஃப்யூச்சரில் போய் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பேஸ் அண்ட் போஸ் கிளிக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரூட் பேஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து எத்தனை எம்எம்னு கேட்டிருக்கோம் அங்கே சிக்ஸ்டீன் எம்எம்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டா எக்ஸ்ட்ரூட் ஆகிடும் மேலே டிக் மார்க் கொடுங்க இல்லை என்ட்ரு கொடுத்துட்டா செலக்ட் ஆகிடும் என்டர்வில எஸ்கேப் கொடுத்துட்ன்னு வெளியே வந்துடும் அதுதான் ஃபஸ்ட்டு சாலிட் ஒர்க் இதுவாயிடுச்சு இப்போது அடுத்த அடுத்த பக்கம் போடணும் ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணி ஹோல் பண்ணி திருப்புங்க ஹேரோ மார்க்கை ஷிஃப்ட்டு பிடிச்சின்னு திருப்பினா வந்துடும் இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நார்மல் டூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே அந்த சின் இந்த ஐக்கான் தான் நார்மல் டூ ஐக்கான் அது கொடுத்தீங்கன்னா இந்த மாரி பேஸில் வந்துடும் இப்போ நம்ம மேலே ஒரு ரெட்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போடலாம் எப்படி போகிறதுன்னு பாருங்க மேலே ஸ்கெட்ச்சு போய் கிளிக் பண்ணி ஏறமாக ஸ்கெட்ச் ஸ்கெட்ச இடத்துன்னு போயிட்டு கிளிக் பண்ணுங்கள் முதல்ல ஸ்கெட்சு கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ரெட்டாங்கிள் போடுங்க ரெக்டாங்கிள் போட்டுட்டு கிளிக் கொடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு டைமென்ஷன் குறிக்கலாம் டைமென்ஷன் குறிக்கிறதுக்கு வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன் மேலே ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இது ஒரு டபுள் கிளிக் பண்ணி அளவு மாற்றிங்க இது ஒரு சிக்ஸ்டி ஃபோர் எம்எம் சிக்ஸ்டி ஃபோர் எம்எம் 64 mm எம்எம் கொடுத்துட்டு இந்த சைடு அதுக்கும் இதுக்கும் ஒரு 64 mm எம்எம் 34 தேர்ட்டி ஃபோர் மேலே ஒரு தேர்ட்டி மொத்தம் சேர்த்து 64 ஃபோர் கொடுத்துருக்காங்க 64 mm ஃபோர் கொடுத்துருங்க இப்படி ஒரு கிராஸ் கட் பண்ணணும் நம்ம கிராஸ் கட்டுக்கு வந்து ஒரு லைன் கமெண்டே சும்மா கொடுத்துடலாம் இங்கே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட் கொடுக்காதிங்க கிராஸ் கட்டை இப்படி மேலே லைட்டாக கொடுக்கணுங்க ஒன்றும் தப்பு இல்லை கொடுத்துட்டு நம்ம வந்து டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்மால் டைமென்ஷன் கிளிக் பண்ணி திருப்பியும் அளவு கொடுங்க கீழேருந்து இருந்து மேலே வரி வரையும் தேர்ட்டி ஃபோர் எம்எம் டைமென்ஷனில் தேர்ட்டி ஃபோர் எம்எம் கொடுங்க டபுள் கிளிக் பண்ணாவே அந்த மாடிஃபை வரும் தேர்ட்டி ஃபோர் கொடுத்து என்டர் கொடுத்துட்டு மேலே வந்து ட்வெண்ட்டி எம்எம் கேப் அதோடய சர்பேஸ் இதுலேருந்து இந்த பாயிண்ட் வந்து ட்வெண்ட்டி எம்எம் அதை ரெண்டு பாயிண்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டு இந்த எண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி எம்எம் கொடுத்துட்டு மாடிஃபை பண்ணுங்கள் அவள் தான் இப்போ நம்ம இதை ட்ரிம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரிம் பண்ணிடலாம் இதை இப்போ நம்ம ட்ரிம் பண்ணிடலாம் மேலே ட்ரிம் என்ட்ரிடிஸ் கொடுத்துட்டு இங்கே பவர் ட்ரிம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ட்ரிம் பண்ணிடலாம் ட்ரிம் ஆகிடுச்சு க்ளிக் கொடுத்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம் ஃப்யூச்சரில் போய் எக்ஸ்ட்ரூட் பேர்ஸ் அது கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி காமிக்கும் உடனே நம்ம எத்தனை எம்எம் கேட்குது இது ஒரு சிக்ஸ்டீன் எம்எம் நம்ம வந்து வியூ ஓரியன்டேஷனில் போயிட்டு ஐசோமெட்ரிக் கிளிக் பண்ணிடலாம் க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆர்க் மாறி இருக்குது பிளெண்டுக்கு நேரம் அந்த ஏரோ மார்க்கு டிஃப்ரெண்ட் டேரக்ஷன் இருந்தால் மாற்றிக்கலாம் நம்ம இந்த டைரக்ஷன் வரணும்னா மாற்றிட்டு ப்ரைினுக்கு நேராக இருக்கிற ஹேரோ மார்க்கை மா கிளிக் பண்ணுன்னா மாறிவிடும் அவ்வளோதான் டிக் கொடுத்துட்டா இந்த இதுவும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்த இது பண்ணலாம் அதுக்கு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேரோ மார்க்கை லெஃப்ட் சைடு ஹேரோ மார்க்கை கிளிக் பண்ணினோடனே இந்த சைடு வரும் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நார்மல் டூ கிளிக் பண்ணுங்கள் நார்மல் டூ கிளிக் பண்ணதும் இங்கே ஒரு ரெட்டாங்கல் வருது ஸ்கெட்சில் போய் ஸ்கெட்ச் அமுத்திட்டு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போடுங்க இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு தோராயமாக போடுங்க நம்ம டைமென்ஷன் குறிச்சிக்கலாம் எக்ஸ்கேப் கொடுத்துருங்க எந்த இது வெளியே இருந்தாலும் எஸ்கேப் கொடுத்தா வெளியே வந்துடும் ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி இது ஒரு ட்வெண்ட்டி எயிட் எம்எம் ஒரு ஃபார்ட்டி எம்எம் மாடிஃபை பண்ணிவிடுங்க இங்கே சர்க்கிள் வருது மிட் பாயிண்டில் அந்த மிட் பாயிண்ட்டோட சர்க்கிள் வந்து எத்தனை டயாமீட்டர்னா ஒரு டுவெல் ரேடியஸில் டுவெண்ட்டி ஃபோர் டயாமீட்டர் கீழே நம்ம மாற்றிக்கலாம் டுவெல் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க அதுதான் நம்ம டிக் கொடுத்துடலாம் டிக் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம் ட்ரிம் என்ன கொடுத்துட்டு கீழே பவர் ட்ரிம் கிளா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ட்ரிம் பண்ணலாம் சும்மா ரைட் லெஃப்ட் சைடு மௌசை கிளிக் பண்ணி சும்மா இஸ்டாக போதும் ட்ரிம் ஆகிடும் அவ்வளோதான் தான் இது இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு டிக் கொடுத்துருங்க எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்படி இப்படிக்காம நம்ம இப்போ ஃபியூச்சர் அந்த ஆப்ஷனில் போய் எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுத்துட்டா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம் இது எத்தனை எம்எம் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா ஒரு ஃபார்ட்டி டூ எம்எம் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் வியூ ஓரியன்டேஷனில் போய் ஐசோமெட்ரிக் கிளிக் பண்ணிட்டா ஒரு த்ரீ டிவியாக வரும் இதுக்கு கண்ட்ரோல் செவன் எம்தினா ஷார்ட் ஃபார்ம் இங்கே பிண்டுக்கு நேராக நம்ம சைடு மாதிரி வச்சுக்கலாம் இங்கே எம்எம் எத்தினி எம்எம்னால் ஃபார்ட்டி டூ எம்எம் ஃபார்ட்டி டூ எம்எம் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க அவ்வளோ தான் இப்போது டிக் கொடுத்துருங்க மேலே டிக் ஓகே ஓகே ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து அந்த சைடில் இருக்க ஒரு முக்கோணம் அது வரையணும் அதை வரையத்துக்கு நம்ம அந்த சைடை திருப்பிக்கலாம் நம்ம ஷிஃப்ட்டு ப்ரெஷ் பண்ணி ஆயிரம் மறுக்க சைடில் அமுத்துங்க இல்லை ஆயிரம் மார்க்க கூட சைடில் அமுத்தலாம் ஒன்றும் இல்லை திருப்பிட்டு அந்த இடத்த கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நார்மல் டூ அந்த ஐக்கான் இப்படி தான் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண இப்படி வந்துடும் இப்போ நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அதுக்கு ஜாயின் பண்ணி விட்டாவே போதும் அது இதுக்கு வந்து நம்ம ஸ்கெச்சில் போய் லைன் கமெண்ட் எடுத்துக்கலாம் லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த டாட்டில் ஒரு கிளிக் இங்கே ஒரு கிளிக் எஸ்கேப் கொடுத்துருங்க எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க இப்போ பேஸ் கொடுத்தா எக்ஸ்ட்ரூட் ஆகலை அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணலை திருப்பி லைன் கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு சாலிட் ஷேப் வரணும்னா எப்போவுமே அது நாலு பக்கமும் க்ளோஸ் ஆகிருக்கணும் எந்த ஃபுல் ஃபுல் மூணா பக்கம் இருந்தாலும் எத்தனி பக்கம் இருந்தாலும் அது க்ளோஸ் ஆகிட்டு இருந்தால் தான் அது ஷேப்பே வரும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்யூச்சரில் போய் எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுக்கலாம் நம்ம கொடுத்துட்டு கொடுங்க டிக் கொடுத்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுங்க எக்ஸிட் ஸ்கெட்ச் ஐக்கானதாக தான் அது கொடுத்தா எக்ஸிட் ஸ்கெட்ச் எக்ஸிட் ஆகிடும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுக்கலாம் எக்ஸூட் பேஸ் க்ளிக் பண்ணோடனே இதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க எஸ் கொடுத்துட்டு அதுவே எம்எம் காமிக்கும் இத்தனை எம்எம் வேணும்னு நம்ம நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டின் எம்எம் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டின் எம்எம் கொடுங்க சாரி டுவெல் எம்எம் டுவெல் எம்எம் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க அளவாக ஆகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு கலர் கூட கொடுத்துக்கலாம் வேணும்னா அவ்வளோதான் இந்த ட்ராயிங் முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கொடுக்கலாம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும் இது த்ரீ டி ரொட்டேட் பண்ணுறதுக்கெலாம் ஷிஃப்டாக அழுத்தின்னு ஆரோமார்க்கு கிளிக் பண்ணுங்கள் இப்போது கலர் ஓரியன்டேஷன் கொடுத்துட்டு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வியூ வரும் வந்ததும் இங்கே லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எந்த கலர் வேணுமோ நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துருங்களாம் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆப் இந்த சாலிட் மாடல் மேலே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் ஃபுல் கலர் சேஞ்ச் ஆகிடும் அவ்வளோதான் அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு மாடல் இது தான் ரொம்ப ஈஸியான மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வேறு எதனா வீடியோ வரணுன்னா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க கண்ட்ரோலைஸ் கொடுத்தா சேவ் ஆகிடும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மாடல் இதுதான் தேங்க்யூ வாட்சிங்